அட்டவணையில பட்டியல் இன மக்கள் என்றுதான் அவர்கள் குறிப்பிட்டார்களே தவிர தாழ்த்தப்பட்டவர்கள் என்றோ தாழ்ந்தவர்கள் என்றோ அவர்கள் ஆங்கிலேயர்கள் அதை குறிப்பிடவில்லை. அதே போல மலைவாழ் மக்களை ட்ரைபல்ஸ் என்று குறிப்பிட்டார்கள். இங்கே தமிழகத்தில் இந்த திராவிட கட்சிகள் ஆட்சிக்கு வந்த பிறகு இதில் ஒரு பெரிய குழப்பத்தை உருவாக்கி தமிழர்களை பிளவுபடுத்துகின்ற அளவிலே ஆணைகளை வெளியிட்டார்கள். பறையர் பள்ளர் என்ற சமூகம் முற்றிலுமாக தமிழ்கொடி ஆதி தமிழர்கள் அவங்க, தமிழ் நிலத்தினுடைய தொன்மையான மரபைச் சேர்ந்தவங்க, அவர்களை ஆதி திராவிடர் என்ற பெயரிலே பட்டியலிட்டார்கள். அடுத்தது விஜயநகர ஆட்சிக்கு பிறகும் நாயக்கர்கள் ஆட்சியில் காலத்திலும் அவர்களுடைய அரண்மனையில் அவர்கள் பணியாற்றுகின்ற அளவில் இந்த சக்கிலி செருப்பு தைக்கின்ற இனத்தவர்களை ஆந்திராவிலிருந்து கொண்டு வந்தார்கள். அவர்களெல்லாம் தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்கள். இன்றைக்கு தமிழகத்திலே பரவலாக அவர்கள் வாழ்ந்து வருகிறார்கள். இந்த தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட அந்த அருந்ததியர் என்ற இனத்தை ஆதி தமிழர் என்று அவர்கள் அரசாங்க பதிவில் பதிவிட்டிருக்கிறார்கள். தமிழர்களை திராவிடர்கள் என்றும் தெலுங்கர்களை வந்து தமிழர் என்றும் இப்படி மாற்றி அவர்கள் பதிவு செய்தது மிகப்பெரிய ஒரு அரசியல் மோசடி. இந்த அளவில் இந்த தமிழர்களுக்கு ஏன் இப்படியெல்லாம் எங்கள் பெயரை மாற்றி வைக்கிறீர்கள் என்று கேட்பதற்கான துணிவு பிறக்கவில்லை,